யுக்ரைன் மண்ணில் ரஷ்யா படையெடுத்தால் இந்தியாவின் தென்கோடியில் உள்ளவரின் வீட்டில் அடுப்பு எரிவதில் என்ன சிக்கல்? ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கு நாடுகள் பல்வேறு தடைகளை விதித்து கடுமை காட்டி வருகின்றன. ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்டவற்றில் ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்பில் இந்தியா விலகி இருப்பதையே தேர்ந்தெடுத்தது. Keeping in view the totality of the evolving situation, India decided to abstain. Thank you, Mr. President. ஆனால் யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு இந்தியர்கள் விலை கொடுக்க வேண்டியதிருக்குமா? உங்களது பாக்கெட்டை ரஷ்யாவின் படையெடுப்பு பதம் பார்க்க வாய்ப்பிருக்கிறதா? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்ப்போம். வணக்கம், நான் விவேகானந்த். உலகிலேயே மிகப்பெரிய அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது தெரியுமா? பலரும் சவுதி அரேபியா என நினைக்கக்கூடும். ஆனால் அது உண்மையல்ல. அமெரிக்கா தான் இன்றைய தேதியில் ஒரு நாளில் அதிகளவு எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. இரண்டாவது இடத்தில் சவுதி அரேபியா இருக்கிறது. ரஷ்யாவுக்கு பெரும் வருவாய் கிடைப்பதில் எண்ணெய் மாபெரும் பங்கு வகிக்கிறது. ஏனெனில் உலகத்திலேயே அதிகம் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் ரஷ்யா தான் இருக்கிறது. உலகிலேயே அதிகளவு கச்சா எண்ணெயை பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியா. முதல் இரண்டு இடங்களில் அமெரிக்காவும் சீனாவும் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவின் எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதிதான் செய்யப்படுகின்றன. இந்தியா 40 அதிகமான நாடுகளிடம் இருந்து எண்ணெய் வாங்குகிறது. இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஏற்றுமதி இறக்குமதி குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சற்று எளிமையாகவே சொல்கிறேன், சீனாவிடம் இருந்துதான் இந்தியா அதிகம் இறக்குமதி செய்கிறது. அமெரிக்காவுக்குத்தான் அதிகளவு ஏற்றுமதி செய்கிறது. இந்திய அரசின் தளங்களில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின்படி இந்தியா அதிகம் இறக்குமதி செய்யும் பொருளே கச்சா எண்ணெய் தான். இந்தியா அதிகளவு கச்சா எண்ணெயை வாங்குவது மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்துதான். 2021 ஏப்ரல் முதல் 2022 ஜனவரி வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா ஆகிய நாடுகளிடமிருந்தே அதிகளவு எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்திருக்கிறது. இந்தியாவின் ஏற்றுமதி வணிகத்திலும் பெட்ரோலியம் பொருட்களுக்கு பிரதான இடம் உண்டு. அதாவது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் பெட்ரோலியம் பொருட்களின் பங்கு 13%. அதாவது ஏற்றுமதி மூலம் இந்தியாவுக்கு வருவாய் கிடைப்பதில் பெட்ரோலியம் பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணெய்க்கான தேவை 3-4% அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்போது தினமும் 5.5 மில்லியன் பீப்பாய்கள் தேவைப்படுகிறது. இது இன்னும் ஒரு தசாப்தத்தில் 7 மில்லியன் பீப்பாய்கள் ஆகும் என கணித்துள்ளனர் நிபுணர்கள். மின்சார தேவைக்கும் டீசல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது சுமார் 80,000 MW மின்சாரம் தயாரிக்க டீசல் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் வரி வருவாயும் பெரிதும் எண்ணெய் சார்ந்ததாகவே உள்ளது. மாநில அரசுகளுக்கும் பெரும் வருவாய் பெட்ரோல் டீசல் மீதான வரி வருவாயாகவே உள்ளது. ஆகவே இந்தியாவின் பொருளாதாரத்தில் எண்ணெயின் தாக்கம் மிக மிக அதிகம். சமீபத்தில் அரசு வெளியிட்ட ஒரு பொருளாதார ஆய்வில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 70 முதல் 75 டாலர்கள் இருக்கும் எனும் அடிப்படையில் இந்தியாவின் வளர்ச்சி 8 முதல் 8.5% இருக்கும் என மதிப்பிடப்பட்டது. ஆனால் தற்போது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 130 டாலராக உயர்ந்துள்ளது. 68 முதல் 70 டாலருக்கு மேல் விலை அதிகரித்தாலே அது இந்திய பொருளாதாரத்துக்கு கெட்ட செய்திதான் என்கிறார் எரிசக்தி மற்றும் ஆற்றல் சார் துறையின் முன்னணி நிபுணர் நரேந்திர தனேஜா. எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா அதிகம் பணம் செலவழிக்க நேரிட்டால் இந்தியாவின் மொத்த இறக்குமதி மதிப்பு மொத்த ஏற்றுமதி மதிப்பை விட மிக அதிகமாக இருக்கும். அது மட்டுமின்றி இன்னொரு சிக்கல், எண்ணெய் எரிவாயு விலை உயர்வால் பல்வேறு பொருட்களின் விலையும் உயரும். இதனால் பணவீக்கம் அதிகரிக்கும். மக்கள் எரிபொருளுக்காக அதிக பணத்தை செலவழித்தால் மற்றவற்றுக்கு குறைவாக பணம் செலவழிப்பர். இது இந்திய பொருளாதாரத்தை மந்தமாக்கும், வளர்ச்சியை பாதிக்கும். அரசும் உள்நாட்டு கட்டமைப்பில் செலவழிக்க குறைவாகவே பணத்தை செலவிட நேரிடும். இதனால் வேலையின்மை பிரச்சினை அதிகரிக்கும். நலத்திட்டங்கள் மற்றும் மானியத்துக்கு செலவழிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் என ஆபத்துகளை விவரித்தார் நரேந்திர தனேஜா. யுக்ரைன் போர் விவகாரத்தின் மூலமாக இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டும். கச்சா எண்ணெய் சார் எரிசக்தியை சார்ந்தே இருப்பதை குறைத்து தமிழ்நாடு, ஆந்திரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகளவு கிடைக்கும் காற்றாற்றல் போல் மாற்று ஏற்பாடுகளுக்கு திட்டம் தீட்ட வேண்டும் என்பது அவரது கருத்து. இந்த காணொளியில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்கியுள்ளோம் என நம்புகிறோம். யுக்ரைன் ரஷ்யா விவகாரம் குறித்து விரிவாக அறிந்து கொள்ள பிபிசி தமிழின் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். நன்றி.